இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நீ சிரித்தார், என்னோடு சேர்ந்து நீயும் சிரித்தார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு மகாராஜாவை ஏழினம் செய்வதாக ஏழு வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? கருவாட்டு நாடகம். எங்க எங்க விசிட்டது? அப்புச்சாமி குப்புச்சாமி கூட நாடகத்தில் அபிமன்யு சுந்தரி கல்யாணம் என்கின்ற நாடகத்தில் நான் யார்? சட்டம் போட்டாங்க. ஒவ்வொரு வாய்க்கு நான் 50 கையை சொல்லு முட்டுங்கள். அட
வந்து நுழைஞ்சா என்ன? இந்த மக்கள் சத்தம் ஒரு காது சீக்காது, ஒரு காது ஓக்காது. என்னுடைய பெயரோ எங்கெல்லாம் ஜலிகிடம் படைந்த என்னுடைய பெயரோடி துரியோ மகாராஜனுக்கும் காந்தாரி அம்மைக்கும். சரியாக எத்தனை பேர் வந்தீங்க? மகாராஜனுக்கு காந்தாரி திருமணத்தை செய்து
துரியோதனன், துன்மகன், சுந்தர்சனன், விகிடன் இப்படி என்று சொல்லக்கூடிய சரியாக நாங்களோ 100 மன்னர் பிறந்தோம். நீங்களோ 100 பேர் சரியாக. ஆமா சரிங்க. 100 ஆண் பிள்ளை, 100 ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை ஒன்று. பெண் பிள்ளை ஒன்று யாரு? துர்ச்சடை. ஓ 100 நீங்க பிறந்தது சரியாக 100 பேர். தங்கச்சியோட சேர்த்து 101 பேர். அம்மா பாத்திரம் பெருசா இருக்குமே. 101 பேருக்கு சமையல் செய்யக்கூடிய பாத்திரம் சொல்லு. நீ என்ன நினைச்ச? ஏண்டா அம்மா பாத்திரம் பெருசா இருக்குதா? அப்படி கேள்வி கேட்டா எனக்கு சந்தேகம் பண்ணவா? இருந்தாலும் நாங்கள் சரியாக 101 பேர் பிறந்திருந்தாலும் யாராச்சும் சொன்ன ஒண்ணு கேக்குதா? அப்படி இருந்தாலும் 101 பிறந்திருந்தாலும் நாங்கள் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் போடு. மண்ட பைத்தியம். அப்படி அல்ல, அன்று காலத்தில் ராஜாதிராஜர்கள், ராஜாதிராஜர்கள் மகிட முடி வேந்தர், மகிட முடி வேந்தர்கள் யார் கண்டாலும் சிரமணங்காத இருந்த அத்திபுரத்து வேந்தன். ஏய் சொன்னால் எத்தனை? 48வது தலைமுறையில். 48வது தலைமுறை. ஆமா சரிங்க. 48வது தலைமுறையில் இங்க துரியோதனன், பாண்டவர்கள், பாண்டவர்கள் யார் தெரியுமா? திருவிராட்சி மகாராஜனுக்கு 100 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளை. சரிங்க. அப்படி இருந்தாலும் பாண்டு மகாராஜனுக்கு 55 பாண்டவர்கள். பாண்டவர்கள். ஆமா சரிங்க. அவர் யாரு? ஆனால் தருமன், தருமன், பீமன், பீமன், அர்ஜுனன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். எப்படி 50 ராஜாக்கள் பிறந்தா? பாண்டுபுத்திர மகாராஜனுக்கு 50 பெண் பாண்டவர்கள். 50 பிறந்தா. சரிங்க. திருவிராட்சி மகாராஜனுக்கு நாங்க 100 பேர் பிறந்தோம். சித்தமா மக்கள், பெரிப்பார் மக்கள். ஆமா சரிங்க. அப்படி இருந்தாலும் என் சிறிய தந்தையாக விளங்கக்கூடிய விருதர்ண மகாராஜனுக்கு சிறுமணமே ஆகவில்லை. தந்தையாருடைய கூட பிறந்தீங்க 3 பேர். 3 பேர். யார் யாரு? ஆனால் திருவிராட்சி மகாராஜன், பாண்டு மகாராஜன், விதிர்ண மகாராஜன், விதிர்ண மகாராஜன். ஆமா அவருக்கு தன்னாத்திரம் கிடையாது. திருவிராட்சி மகாராஜனுக்கு மட்டுமே எனது தந்தைக்கு தன்னாத்திரம் இல்ல. சரிங்க. இருந்தாலும் ஆனால் இன்னும் அட்டாபுரத்துல 56 நாடுகளுடைய பேர் என்ன தெரியுமா? 56 நாடு பேரும் தெரியுமா? ஆனால் அங்கம், அங்கம், அருணம், அருணம், அவந்தி, அவந்தி, ஆந்திரம், ஆந்திரம், கிலாடம், கிலாடம், யவனம், யவனம், ஒட்டியம், ஒட்டியம், தொழுவம், தொழுவம், கன்னடம், கன்னடம், கந்தாரம், கலிங்கம், கலிங்கம், நேபாளம், நேபாளம், குச்சம், குடுகம், புவனம், புவனம், சூரம், சூடனம், பிந்தனம், பில்லனம், ஆரணம், அங்கனம், ஆலனம், சிங்கனம், சீலனம், பூவனம், பூலனம், பிந்தனம், வில்லனம், ஆரணம், அங்கனம், சுங்கனம், சூடனம், சூரலம், வீரனம், வில்லனம், புகடம், புண்டலம், பூரணம்.
சிந்தனம் அந்தனம் ஆரளம் சிந்தனம் விகடம் சுகடம் சூடனம் சூடம் ஆயுதம் ஆயுதம் அங்கனம் ஆரணம் வில்லனம் வில்லரம் ஈரணம் இன்பம் இடி குடகி குச்சி டெல்லியிலும் அச்சுறுத்தி அதுவும் முதன் முதனாக தலைமுறை ஐம்பத்தாறு நாடு பேரும் சொல்லி இருக்கிற மூச்சுடா செத்து போயிடாது எல்லாத்துக்கு இவத்திய செத்தாலும் ஜாவன தவிர தெரிந்ததை கத்துக்கொள்வது குளிச்சுதான் ஐம்பத்தாறு நாடு பேரும் சொல்லிவிட்டு நான் ஒத்துக்க விடு சரி அப்படி இருந்தாலும் டெல்லியிலும் அச்சாவரத்தை முதன் முதலாக தலைநகரமாக வைத்து நாங்கள் ராஜ பரம்பரையிலே ஆட்சி செய்து வந்து கொண்டிருந்தோம் ஐம்பத்தாறு நாடு பேரும் சொன்னீங்க ஐம்பத்தாறு நாடு முதல் முதலான நாடு உங்களுடைய நாடு டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்னாபுரம் அஸ்னாபுரம் சரிங்க அப்படி இருந்தாலும் நாங்களோ சிறுதராட்டிய மகாராஜனுக்கு நாங்கள் நூறு மன்னர்கள் பிறந்திருந்தால் ஆனால் என்ன நடந்தது தெரியுமா சரியாக நூறு மன்னர் என்ன இல்லடா கவுரவர்கள் சிறந்தராட்டிய மகாராஜர்கள் நூறு பேர் சரிங்க அந்த பாண்ட மகாராஜனுக்கு பிறந்த ஐவர்கள் சரியாக ஐந்து பேரு நூத்தி ஐந்து பேரை சொல்லி எங்க போவது செல்வது சரிங்க யாரை வைத்து இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பிள்ளையிலே ஆசிரியர் பெயர் பெற்ற பள்ளிக்கூடம் படிக்க வைக்கக்கூடிய வாதியாராக விளங்கக்கூடிய எனது துரோணாச்சாரியார் துரோணாச்சாரியார் சொல்லு துரோணாச்சாரியார் துரோணாச்சாரியாரை வைத்து வில்வித்தைகளை கற்றுக்கொண்டோம் பாடசாலைகளை படித்து வந்தோம் படித்து வைத்து அன்றாடும் தினத்திலே அந்தி சாய நேரத்திலே வந்து பந்து விளையாடுவது வழக்கம் ஓ நீங்களும் அந்த பாண்டவர்களும் பாண்டவர்கள் ஐவர்களும் நூறு பேரும் பந்து விளையாடுவது வழக்கம் நாங்கள் நூறு பேரும் ஒருபுறம் அந்த ஐவர்களும் ஒருபுறம் அப்ப நின்று பந்து விளையாடுவோம் சரிங்க பந்து விளையாடுகின்ற பொழுது பகை வந்து நேர்ந்தது ஓ விளையாடும் பந்து விளையாடி பகை வந்து நேர்ந்தது ஆமா எப்படி அப்ப அந்த பந்து விளையாடுகின்ற பொழுது அந்த வெற்றி ஆச்சரியமா மொத்த சோறு தின்னி இருக்கிறானே பெருஞ்சோறு தின்னி பெருஞ்சோறு தின்ன கறி குழம்பு தின்னீங்க பாண்டு மகாராஜனுக்கு பிறந்த என்ன செய்தான் நாங்கள் நூறு பேரும் ஒரு பக்கமாக நின்று அவர் ஐவரும் ஒருபுறமாக நின்று பந்து சொல்லட்டி இடுறது பழக்கம் இடுகின்ற பொழுது வக்கால ஓடி இருக்கிறாங்க கண்டவனுக்கு பொறுத்தவன் அவன் பொறுத்து இடும் போற பந்து என் தம்பிக 99 பேரும் அப்படியே களி கல்லுக்கு போய் இருப்பாங்க பந்த தூக்கி அடிச்சா அவன் அடிக்கக்கூடிய பந்து காத்து என் தம்பிகள் எல்லாம் அப்படி கொஞ்சம் தடுமாற வைக்கும் அப்ப அந்த பந்த பிடிப்பது எப்படி அப்படி என்று நான் ஒருவன் மட்டும் கொஞ்சம் தட்டு தடுமாறி ஓடனது பங்கு பந்த பிடிச்சிக்கிறது எப்படி உங்க அம்மா பந்தியா இல்லடா அந்த வீமை எறியக்கூடிய பந்த நான் மட்டும்தான் பிடிப்பேன் அப்ப நினைச்சேன் ஒரு நாள் ஒரு தினத்தில் அது மட்டுமா விளையாடி கொஞ்சம் பகை பெருகு என்ன நடந்தது ஒரு நாள் ஒரு தினத்தில் நாரத மகாமுனிவராக பெற்றவர் பெருத்த பலாப்பழத்தை ஒண்ணு கொண்டு வந்தார் பலாப்பழம் ஆமா கொண்டு வந்து நூறு பேருக்கும் 105 பேர் இருந்த மல்லவா இரண்டாக பிளந்து 105 பேர்த்துக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு சோசம் இருந்து பலாப்பழத்துல பலாப்பழத்தை கொண்டு வந்து இரண்டாக பிளந்து ஆமா எல்லாத்துக்கும் சரி பாதியாக பிரிச்சா ஒருவருக்கு ஒரு துண்டு ஒரே துண்டு சரிங்க அப்ப பார்த்தா என் யாரு என் சித்தபா மகனாக விளங்கக்கூடிய பீமன் ஒருவன் மட்டும் குளக்கரை சென்று நான் ஜலம் அறிஞ்சு வருகிறேன் என்று போயிட்டான் பாண்டவர்களிலே பிறந்த நடு பிறந்த அந்த யாரு பீமை பீமனாக பார்த்தவன் மட்டும் ஜலம் அறிஞ்சு வரன்னு குளக்கரைக்கு போயிட்டான் போயிட்டான் சரிங்க அந்த நேரத்தில் எடுத்து ஆளுக்கு ஒவ்வொரு சொலையாக கொடுத்தாங்க எல்லாருமே கையில வாங்கிட்டோம் அந்த பீமனுடைய சொலையாகப்பட்டது முன்னால் இருந்துச்சு எங்களுக்கு ஒரு சோளம்
அபத்தமா இருக்குது. இந்த ஜோலையை நாம தான் தங்கணும். இவனுக்கு கொடுப்பதா என்று மனதில் நினைச்சு அப்ப சொன்னேன், ஐயா நாரத மகாமுனிவரே, இந்த பெலாச்சோலை யாருக்கு? பீமனுக்கு பாண்டாரு. ஐயா அவனுக்கு என்ன கொடுக்கற? நான் தான் அத்திபுரத்து வேண்டன் துரியோதன மாமன்னை, எனக்கா கூடு அப்படின்னு கேட்டேன். எடுத்த உடனே என் கையில கொடுத்தான். வாங்கின உடனே வாயில போட்டு ஒரே மெல்லுதான் மண்ணை மென்னது ஒண்ணுதான். வீமே அங்க தண்ணி ஊத்திக்கு போனவே கிட்டி கிட்டின்னு வந்தான். வந்த உடனே நாரத மகாமுனிவரே, எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு சோலை, ஏன் சோலை எங்க அப்படின்னு கேட்டான். அப்ப சொன்னான், அந்த துரியோதனம் மட்டும் சாப்பிட்டான்பா அப்படின்னு நான் தான் சாப்பிட்டேன்னு சொன்னதுதான். என்ன பண்ணனா? என்ன பண்ணா? கைய ஓங்கி மடிச்சு ஓங்கி குத்தன உடனே சம்பளமாக மாட்டேன். ஏண்டா தெரிஞ்சுக்க? ஏண்டா உடலே வந்தாத்தான் அரைக்காயம். என்கிட்ட இதுவரைக்கும் 3000 ரூபாய்க்கு ஊசி போட்டது, அந்த நெஞ்சு வலி இன்னும் நல்லா எல்லாமே வரும். ஏன்னா வாய் கம்பு வச்சிருந்தா தானே? அப்படி அந்த ஒரு சோலையை நான் சாப்பிட்டேன், ஓங்கி குத்தனா. நான் தான சோலையும் கீழே குபீர்னு வந்து விழுந்துச்சு. அந்த சின்ன சோலை குபீர் வந்து விழுந்து போச்சு. ஒன்னுக்கு ரெண்டா நான் தான் வலி வந்துருச்சு. அப்ப பார்த்தேன், ஏண்டா கண்டவனுக்கு பிறந்த பசங்கள, இந்த நாட்டுல 56 நாடு, உங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதி. நாடு கொடுப்பேனா? உங்களுக்கு நாடு கொடுத்தா நீங்க ஆளணும், உங்களை சும்மா விடுதல்ல. அப்படி என்று எந்த தண்டாளர்களை 1-2 என்னென்ன செஞ்சேன்? ஒன்னு செஞ்சது 1 கோடி. அது என்ன செஞ்சேன்? தரத்தில் பொய்கொலி வெட்டினே உளுந்து சாப்பிட்டு முன்ன சாவல உண்ணுகின்ற சாதத்தில் நஞ்சு தின்ற விஷத்தை கலந்து அப்பையும் செத்தார்களா? சாவல. பிறகு குளிக்கின்ற தண்ணியில் ஊர் ஊசி நாட்டு வைத்து அப்பையும் தப்பி பிழைச்சாங்க. பிறகு என்ன செஞ்சு சும்மா விடுறதா? அப்படி என்று அப்படி என்று எங்கே சென்றார்? வாரணாவதம் என்று சொல்லக்கூடிய வாரணாவதற்கு குடியேறினார்கள். வாரணாவதம் பாண்டவர்கள் அனைவரும் குடியேறினார்கள். குடியேறுகின்ற பொழுது வாரணாவதம் என்கின்ற நாட்டிற்கு குடியேறினார். நாட்டிற்கு சென்ற உடனே அவர்கள் என்ன செய்து Thank you.
மாளிகை கட்டி ஐவரையும் கொல்ல வேணும் அப்படி என்று யார் தெரியுமா? அரக்குமா மாளிகை என்றால் என்ன? உருப்படம் செஞ்சீங்க அரக்குமா மாளிகை என்றால் பஞ்சு மெழுகு பஞ்சு அரக்கு இப்படி என்று சொல்லக்கூடிய வைத்து மெழுகு பஞ்சு துங்குளியம் சொல்லக்கூடிய அனைத்தும் ஒன்றாக பிணைந்து யார் தெரியுமா? ஏய் அவர்களோ அந்த கட்டுவதற்கு சிப்பசாஸ்திரி சிப்பசாஸ்திரி ஆமா அரக்குமா மாளிகை கனகனன் இந்த சிப்பசாஸ்திரி அவனை கொண்டு வந்து அரக்குமா மாளிகை கட்டி ஐவரையும் கொள்ளணும் அந்த கண்டவனுக்கு போறா பசங்க என்ன செஞ்சாங்க அவர்களோ தப்பி பிழைத்து ஓடிவிட்டார்கள். என்ன செய்து அவர்களோ என்ன செய்தார்கள்? பாண்டாள நாட்டிலே பாண்டாள திரௌபதிக்கு திருமணம் என்று சொல்லி நாட்டு ஓலை வந்தது. அனைவர்களும் சென்று அங்கே மாறுபடத்தில் வந்து அந்த ஐவப்பஞ்ச பாண்டவர்கள் ஆனால் அழகு மன்னர் அர்ஜுன மகாராஜன் அந்த வெள்ளை யாழ் வரைக்கிறார்களோ அவர்களுக்கும் பாஞ்சாலியை திருமணம் செய்வேன் என்று ஓரடி எழுந்திருந்தது. அப்ப மேலே மீன் என்கிற மச்சம் மச்ச தண்ணி மச்சபுரியை கீழே மஞ்சள் தண்ணி அந்த தட்டிலே இருக்கக்கூடிய தண்ணியை கீழே பார்த்து மேல் வழியாக பானபிரயோகம் செய்து மச்சம் என்னும் மீனுக்கு கூடாது. ஆமா அவர்களுக்கு என் மகளை திருமணம் செய்வேன் என்று வார்த்தை சொல்லியிருந்தான். என்ன ஆச்சு ஒரு புழுத்து புழுத்து அத்திபுரத்து வேண்டாம் அப்படி தடுமாறி எந்திரிச்சு நின்று அந்த கொக்கத்திற்கு என்ன செய்தா? இந்த துரியோதன மாமன்னனை வெல்ல வளைக்க முடியல அப்படி என்று சிரித்தா. கண்டார ஓடி என்னைக்கு இருந்த போதிலும் உன்னை சும்மா விட போறதில்ல. ஆறு சிரித்தவளை சீமையில் வைப்பதில்லை, நகைத்தவளை நாட்டிலே வைப்பதில்லை அப்படி என்று நினைத்து அஜ்னாபுரத்துக்கு திரும்பி வந்தேன். திரும்பி வந்த உடனே பிறகு பாஞ்சாலியை திருமணத்தை செய்து நாடு கேட்டார். என் தந்தை கண் குருடு அவர் என்ன செய்தார்? சூழ்மடையாத மண்ணை காண்டாவனம் என்று சொல்லக்கூடிய காண்டாவனத்தை என் தந்தை கை நீட்டி காட்ட பாண்டவர்களுக்கு காண்டாவனத்தை உன்னுடைய தந்தையார் கை நீட்டி காட்டினார். காட்டுகின்ற பொழுது அப்ப என்ன செய்தார்? அர்ஜுன மகாராஜன் கையிலே வைத்திருக்கக்கூடிய காண்டி வைத்தினார். அந்த தகனத்தை செய்து இந்திர பிரசித்தம் என்று பெயர் வைத்து அங்கே குடியேறினார். அங்கேயும் சும்மா விட்டனா உடல பிறகு என்ன செய்தே பாஞ்சால துரோபதையை என்னுடைய மகனுக்கு யாருக்கு? இலக்கணகுமாரனுக்கு பூநூல் கல்யாணம் என்று தந்திரமார்க்குமா பாண்டவரை வரவழைச்சேன். வரவழைத்து என்ன செய்தே பாஞ்சால துரோபதையை முன்ன வைத்து என் மாமன் மாமனை முன்ன வைத்து சூதனால் கிடையாடி அவர்கள் என்ன செய்தேன் உப்பு சட்டி வரையோடு நாடு நகரம் அவரது சொங்கோல் அனைத்து பாண்டவர்களுக்கு தாயம் எனக்கு 12 என் மாமன் தகினி மாமனை முன்ன வைத்து மாமா பகடை விளையாடலாம் என்று தந்திர மார்க்கமாக என்று சொன்னார் என்ன மாமன் அப்ப சரி என்று சொல்லி விளையாடுகின்ற பொழுது முதன் முதலாக கருமனிடத்திலே கை கொடுத்தார்கள். கொடுத்த உடனே அயமின்றி வந்தது முதன் முதலாக அப்ப என் மாமன் பார்த்து இது பிள்ளையார் ஆட்டம் இது இரண்டு பேர்த்துக்கும் பொதுவு அப்படி என்று என் மாமன் சொன்னான். பிறகு தாயக்கட்டை யாங்கட்டைக்கு வந்தது, உருட்டனை 12 வந்தது, தருமனை கேட்டேன் கீர்த்தன மரத்துல பதம் பார்க்கணுமா அதனால ஓட்ட உடனே இது என்னடான்னு கேட்டேன். அவமாயாலே 12 யாரு ஜெயிக்கிறாங்கன்னு நீ தான் ஜெயிச்சுக்கிட்டா அத்தான் தீர்த்தன மரத்துல பதம் பார்க்கணும். அப்ப
இரண்டாவது எடுத்து போட்டேன், நானே ஜெயம் என்று வந்தது. அனைத்தும் நானே ஜெயம் பெற்று அப்ப 12 நன்றா விழுந்தது. 12 விழுந்த உடனே இனிமேலும் இந்த நாட்டில் இல்ல, உங்களுக்கு போனடா காடு, 12 காணகம், 12 காணகம், ஒரு வருடம் அக்காவது வாசம், எங்கேயாவது கல்லெடுத்து வச்சு அடுப்பு கோடி சாதம் செஞ்சது கண்ணது பார்த்தா மீண்டும் 12 அப்படி என்று சொல்லி உரைத்து அவர்கள் வார்த்தை கேட்டு பாண்டவர்கள் புரோபதையை வைத்து சூது நாள் பகடையாடி சொந்த நாட்டை இழந்து காணகம் சென்று விட்டார். ஆனால் இருந்தாலும் இன்றைய தினத்துல எனக்கு என்ன யோசனை தெரியுமா, இருந்தாலும் அதிபதியாக விளங்கக்கூடிய இலக்கணகுமாரன் ஒருவன் என்னுடைய கொண்டாட்டியோ பான்மதி என்கின்ற பெருந்திருவா அரண்மனையில் இருக்கிறார். அப்படி இருந்தாலும் என்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணணும், அதனால என் மனைவி அழைத்து வந்து அவரிடத்தில் ஒரு வார்த்தை கேட்டு பிறகு செய்யணும், என் மனைவியை சீக்கிரம் அழைத்து வா. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.